அனைவருக்கும் வணக்கம். நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா ஒரு ஒரு வீடியோவையும் ஒரே ஒரு பிக்சர்ஸையும் பார்க்கும் போது அப்படியே மனசு கொதிச்சு போய் தான் இங்க வந்து நான் இந்த வீடியோ போடணும்னு நான் நினைச்சேன். முத நான் கேக்குறேன், எவ்வளவுதான் போராட்டம் பண்ணாலும் உங்களை நெஞ்சில சுட சொல்லி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவங்க யாரு? இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க ஒருத்தங்களை சுட்டு கொண்டுட்டு நாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த இழப்பு உங்களால ஈடு கட்டிக்க முடியுமா? எங்க ஒரு வேதனைய ஒரு ஒரு சின்ன குழந்தையும் கேன்சருக்கு நாங்க பறி கொடுத்துட்டு இந்த ஆலயம் வேண்டாம் இதை மூடுங்கன்னு சொல்லி 100 நாள் அங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம வேலைக்கு போகாம உட்கார்ந்து போராடிட்டு இருந்தா 100 நாள் வந்து திரும்பி பாக்கிறதுக்கு ஒரு நாய் வரல. ஆனா திடீர்னு எங்க இருந்து இத்தனை போலீஸ்காரங்களை நீங்க குமிச்சு நீங்க வந்து ஒரு அரசியல் நடத்துறீங்களா இல்ல ரவுடிசம் நடத்துறீங்களாங்கிற அளவுக்கு இவர் மிஸ்டர் எடப்பாடி வந்து சொல்றாரு. எங்களால வந்து அடக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு, அதனாலதான் நாங்க துப்பாக்கி சூடு பண்றோன்னு. துப்பாக்கி சூடு பண்ணுனா கூட நீங்க காலுக்கு கீழே சுட்டுருக்கணும். நெஞ்சில சுட சொல்லி உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அந்த அளவுக்கு நெஞ்சில சுடுறதுக்காக அவங்க வந்து தேச துரோகிகளோ இல்ல பாவ செயலோ பண்ணிட்டு வரல. எங்க உரிமைக்காக என் அக்கா, என் தங்கச்சி, என் அம்மா, என் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா அத்தனை பேர் களத்துல நின்னு போராடி இருக்காங்க. இத்தனை பேர் உயிரை எடுத்து எங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தரோட சாபத்தையும் நீங்க சம்பாதிச்சுட்டு நாளைக்கு நீங்க எப்படி ஒரு அரசியல் நடத்துறீங்கன்னு நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல இருக்க மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கன்னு நீங்க இத்தனை போலீஸ குமிச்சிங்கல்ல, இனிமே நாங்க உலகத்துல வாழ்ற அத்தனை தமிழரும் ஒன்னா சேர்ந்து நாங்க போராட்டம் பண்ணும் போது நீங்க எத்தனை போலீஸ அனுப்புறீங்கிறத நாங்களும் பாத்துக்கிறோம். இந்த மோடி அரசு போகும் வரை, இந்த எடப்பாடி போகும் வரை இனி இந்த பிரச்சனைய நாங்க ஒரு நாளும் கைவிட மாட்டோம். இனி நாங்களா இல்ல உங்களோட கேடு கெட்ட அரசாங்கறத நாங்க இன்னைக்கு பாத்துக்கிறோம். ஜனங்களே, இதுக்கும் மேல நம்ம அமைதியா இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலகத்துல இருக்க அத்தனை தமிழர்களும் ஒன்று திரண்டு இதுக்காக போராடுவோம். போன ஒரு உயிருக்கும் இவனுங்க பதில் சொல்லல, சொல்ற வரைக்கும் எங்க போராட்டம் தீராது. அனைவரும் வாருங்கள், நம் தமிழ்நாட்டை